ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் தான் உங்கள் தனலட்சுமி பேசுகிறேன். என்னோடய நியூ யூடியூப் சேனல் நேம் வந்து ஃபிட் அண்ட் ஃபன். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்துட்டு 5:30 எழுந்துக்கலான்னு சொல்லிட்டு அலாரம்லாம் வச்சு எழுந்தா, வெளியில் வந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் பொறுத்து போகலான்னு சொல்லிட்டு உள்ளே இருந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் எழுந்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அந்த கிளைமேட் பாருங்கள். யாருமே இல்லை, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுந்து வந்திருக்கேன். என் ஹிஸ்ட்ரியிலே இது வரைக்கும் நான் 5:30 எழுந்ததே கிடையாது. ஸோ என்னை பற்றி தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஜும்பா கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, நார்மலாக வந்து வீடியோ போடாமல் காலையில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஏர்லி மார்னிங்கே வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நான் எழுந்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஜும்பா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா காலையிலே எழுந்து நீங்களும் போடுங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணோம். நேற்றுக்கும் இந்த மாதிரி அலாரம் வச்சு எழுந்துக்கலாம்னு சொல்லிட்டு அலாரம்லாம் வச்சு எழுந்தாச்சு. எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, நைட்டு வந்து நான் ஹஸ்பண்டை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு பிடிக்காத ஒரு டாப்பிக்கை எடுத்து அதை நைட்டு ஃபுல்லாக பேசி என்னை வந்து காலையில் வரைக்கும் தூங்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நேற்று என்னால் எழுந்துக்கவே முடியல. ஸோ அது என்ன விஷயம்னா, எனக்கு வந்து பாம்புனா எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. என்னோடய எனிமின்னு கூட வச்சுக்கலாம். இந்த வேர்ல்ட்லேயே என்னோடய ஃபஸ்ட்டு எனிமி வந்து அதுதான். ஸோ அது என்னென்னா, நைட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து காலையில் 5:30 எழுந்துக்கும் போது போய் கதவு தந்துனா ஒரு 50 பாம்பு வந்து வெளியில் நிற்கும், நீ வந்து எழுந்துக்கவே மாட்டே, உன்னால் வெளியிலே போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டாங்க. ஸோ அதே நினச்சிட்டு படுத்ததால் நான் காலையில் வந்து 10:00 தான் இருந்தேன். நான் எழுந்தேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. சரி, அந்த டேவே வேஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம 5:30 எழுந்துக்கலாம்னு நினச்சதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாச்சும் இந்த சேலஞ்சில் வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் எழுந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? Yeah.
இந்த வீடியோ வந்து நான் சிங்கிள் டேக்லேயே எடுத்துட்டேன். லைட்டாக கொஞ்சம் மூச்சு வாங்குது, நான் இன்னும் எதுவும் சாப்பிடல. ஸோ காலையில் ஒரு ட்ரிங்க் குடிக்கணும், அதை போய் நான் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து இது ஃபஸ்ட்டு வார்ம்அப் தான். ஸோ நீங்கள் பிஃபோர் டான்ஸ் வந்து இந்த வார்ம்அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு திடீர்னு டான்ஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து எங்கேயும் வலிக்காது, பெயின்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் இதை பார்த்து நீங்களும் டான்ஸ் பண்ணுங்கள், நீங்களும் ஃபிட்டாக இருங்க. ஆல்ரெடி எனக்கு டெலிவரி 6 மந்த் தான் ஆகுது. ஸோ அதனால் 6 மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கும் லைட்டாக வெள்ளி இருக்கா மாதிரி இருக்குது, அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னை விட வெயிட்டாக இருக்கவங்க, இல்லை வெயிட் அதிகமாக இருக்கவங்க, ஸோ கல்யாணம் ஆகாதவங்க கூட இதை பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் பண்ணியிருக்கேன். டெலிவரி ஆனவங்களும் 6 மந்த்லேருந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஏன்னா எனக்கு நான் வந்து ரொம்ப இது ஃபேட்லாம் இல்லை, லைட்டாக பெல்லி இருக்கிறதால தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லியும் போடுற நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும், டெய்லியும் போடுற அந்த வீடியோஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் பார்த்து நீங்களும் டெய்லியும் வர வீடியோஸை பார்த்து நீங்கள் பண்ணாலே, தனியாக உட்காந்து பண்ணுவோம்ல, டெய்லியும் வர வீடியோஸ் பார்த்து நீங்கள் அந்த கொஞ்ச நேரம் பண்ணாலே நீங்களும் வந்து சீக்கிரமாக ஃபிட் ஆகணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாட் வாட்டர் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நிறைய ரிசல்ட் கொடுக்கும். ஹாட் வாட்டர் குடிங்க. நான் குடிக்கிற ட்ரிங்க்கை வந்து நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக போடுறேன், அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா காலை நீங்கள் குடிங்க. அது ஒரு எனக்கு தெரிஞ்ச அது ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க் தான். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.